வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்டோட சர்வீஸ் சாய்பாபா காலையில் அந்த டர்மைட் ட்ரீட்மெண்ட் கரையான ஒழுக்கு மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ க்ரௌண்ட் ஃப்ளோர் ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கமும் வந்து டிவி பேனல் சைடு ஆகட்டும், அதுமாதிரி விண்டோ சைடு ஆகட்டும், சைடு வால், கிராஸ் வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எவ்ரி 150 வந்து ட்ரில் பண்ணி சைடு வாலில் ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன தான் 100,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்து இன்டீரியல் ஒர்க் பண்ணாலும் அது வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் கரையான் வராதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாது. ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வந்து மூணு டைம் பண்ணணும், அதே அதிகபட்சமாக 4 டைம் பண்ணியிருக்கணும், 5வது டைம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறது மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டால் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது விட்டாச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஏன் அப்போ ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டான்னு கேட்கலாம், கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பில்டிங் வந்து ஃபினிஷ் ஆகி வரப்போ வந்து நம்ம பிளாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் க்யூரிங் பண்ணுறதுக்கு வாட்டர் கம்ப்ளீட்டாக விடுவோம். விடுறப்ப அந்த தண்ணி எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகும், அதனால் வந்து அந்த கெமிக்கல் வந்து டைவர்ட் ஆயிரும். அதனால தான் வந்து பில்டிங் கட்டி முடிக்கிறப்ப நீங்கள் வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உள்ளே வந்து பில்டிங்குள்ளே வந்து தண்ணி வந்து க்யூரிங் பண்ணுற வேலையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டா அடுத்து வந்து 8-10 வருஷத்துக்கு கரையான்கள் வராது. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஃபவுண்டேஷனில் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்து ஹையாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீரியல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியல் ரொம்ப ஹை குவாலிட்டியான இன்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கரையான இப்போ வந்துருச்சு, மேலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் மேலேயும் எங்களுக்கு இன்டீரியல் ஜாஸ்தி இருக்கான்னு மேலேயும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் தேவைப்பட்டால் யுவாஸ் பெஸ்டோட சர்வீஸ் சாய்பாபா காலேஜ் கோயம்புத்தூர் கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு வீடு கரையான ஆக்கலாம், ஏன்னா டெர்மைட் ட்ரீட்மெண்ட் கரையான வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இந்த மாதிரி டிவி யூனிட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து கரைச்சி எடுத்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ராப்பரான சர்வீஸ் தேர்ந்தது ப்ராப்பராக பண்ணிக்காங்க, அப்போ தான் வந்து நம்ம கரையான கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், எவ்ரி 1 ஃபீட்டுக்கு நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள், உங்கள் வீடு கலையில் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.